ஹே காஸ், வெல்கம் டு கமிங்ஸ் லைஃப். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மைக் போடவே இல்லை, ஞாபகப்படுத்த மாட்டேங்கிற பார்த்தியா? மைக்கா, மைக்கு யூஸ் பண்ணுறோம். சரி ஓகே. இந்த கடை என்ன பேர்? பேர்லாம் கிடையாது, கூரக்கடை. கூரக்கடை ஹைவே தாண்டி, ஹைவே இல்லை, டோல்கேட். டோல்கேட் தான், டோல்கேட் அங்கே பாருங்க. டோல்கேட் தாண்டி இங்கே ஸ்டாப் போட்டுருவோம் சாப்பிட்றதுக்கு. ப்ரோ வாங்க, வாங்க வாங்க, நான் கிட்ட நான் சொல்கிறேன். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட வந்தது? நல்லா இருந்துச்சு. 50 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சொல்லுங்க. பிளாக் பஸ்டரா இருந்துச்சு. ஏப்பா அழுகுற முரியசா, என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன்? நீ அட அழுகுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால. நீங்க இந்த மாதிரி கடை சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோமா? புரியல, இட்லி மட்டும் தான் இருக்கா? வேற உளுந்து வடை அந்த மாதிரிலாம் கணக்கு? வடை வடை நீங்க ராசி இல்லை காலையில இருந்து இல்ல, அவ்வளவுதான் இருக்கும். அது மட்டும் வாங்கிக்கலாம். ஏன்டா இட்லி இப்படி பிடிக்காதா? ஏன் இட்லி பிடிக்காதா? ஒய் ப்ரோ உங்களுக்கு ப்ரோ பிடிக்கும், உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ரொம்ப நேரம் சாப்பிடுறது சாப்பிடும் ப்ரோ வரும் அவனுக்கு. போதுமா, தோசை வாங்கிக்கலாம். சொல்லிட்டீங்களா? அப்ப நான் தான் லேட்டா ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ எனக்கு தோசை வேணும். ஒளியா வந்துருச்சு. தோசையா? இட்லி பிடிக்காதா? எப்படி இருக்கு? காத்தி தான் கொஞ்சமா பேசுறாரு. நான் பெருசா வந்ததுல இல்ல, அப்பப்பதான வருவான், அதனால பழக்கம் வரல. இது பரவாயில்ல, முன்னெல்லாம் வரவே மாட்டான். பாதி பேஸ் மட்டும் தெரியற மாதிரி இருக்கட்டும். அண்ணின் மாதிரியா உடனே பாதி பேஸ்ல சூடாக்கு? பரவாயில்ல, உடனே பாதி பேஸ்ல வேற யாராவது ஸ்மிங்கிள் பண்ணணும். பங்காளி ப்ரோ, துணையாய்
ஐயோ கொட்டிருச்சு. கொஞ்சம் சாம்பார் இருக்காது, சாம்பார் சாம்பார் கொஞ்சம் அது அப்படியே அம்மா. அப்பா எப்படி தூக்கல பயங்கரமா இருக்கு. அப்புறம் கார்த்திக் வந்துருச்சு ஒரு வழியா கொதிக்குது. ஆமா எயிட்டா அப்புறம் பேசலாம். சாப்பிட்டா முதல்ல ப்ரோ சாப்பிட்டீங்களா? கை கழுவலாமா? நானும் ஓட்டுமா? எப்படி இருந்துச்சு ப்ரோ சாப்பாடு? 170க்கு மொத்தமா எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன ப்ரோ எப்படி இருந்துச்சு? ஏன் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கீங்க. எப்படி சமையா இருந்துச்சா? ஆ சமையா பயங்கரமா இருந்துச்சா? நல்ல வீடு இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? சொந்த ஆ பரவாயில்ல, இவ்வளவு இந்த ரேட்டு சாப்பிட்டோன்னே வருது. கார்த்தி எப்படி இருந்துச்சு? அந்த ரிவ்யூ அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேனல் எல்லாம் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. Bye.